இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ சீரியலில் ஸோ வந்து இப்போ ஐஸ்வர்யா அப்படி திருத்திருந்து முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி இவனை நம்பி போய் வந்திருக்கமேங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்னா கண்ணன் எப்பயுமே வந்து இதில் ஷர்ட் பாக்கெட்டில் தான் வந்து காசு வைப்பாராம். அதை வைக்காமல் இன்றைக்கி வாலெட்டில் வச்சுட்டு வேறு உட்காந்துட்டு இவர் உடனே என்ன பண்ணுறாருனா கண்ணன் கொடுக்கணும்னு ஓடி போய் அவங்க அண்ணனுக்கு ஜீவா கால் பண்ண ஜீவா உடனே வந்து எந்திரிச்சு போய் கண்ணன் ரூமுக்கு வந்து பார்த்து எங்கடா இங்கேயும் உங்களை காணாமேனு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணால் இப்படி நாங்கள் வெளில வந்தோம் காசு எடுத்துடாமட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏமா அந்த பொண்ணையும் கூட்டு போகிற பொறுப்பாக இருக்கிறதுலையாடா சரின்னு நான் வரேன் அப்படின்னா அவர் கிளம்பி வரேன்ட்டார். அதுக்குள்ள வரைக்கும் இவர் வேறு போயிட்டு கண்ணை இன்னும் பொறுப்பு இல்லாமல் வேணால் ஏதாச்சும் ஆஃப் பாயில் வாங்கி சாப்பிட்டுருப்போம் அப்படின்னா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ கஜீவா வந்துடுறாரு. அப்பையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தப்பு செஞ்சுருக்கோம்னா கண்ணனும் கொஞ்சம் கூட புரியவே இல்லை. அதான் குழந்தத்தனமாக தான் அவர் நடந்துகிட்டு இருக்கார். அண்ணன் பில் கட்டிடுவார்னு பில்லை கட்ட வச்சு இவனை கூட்டு போகணுமாமான்னு ஜீவா கேட்ட உடனே இல்லை இல்லை பாவம் மாமா அப்படிங்கிற மாதிரி இவன் முகத்தை வச்சதுனால உன் முகத்துக்காக கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முல்லைக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அடுத்த நாள் காலையில் இவங்க கூடவே வாசல்லையே வந்து பாதுகாவலாக நின்றுட்டுருக்காங்க. தானம் அவங்கள தோளில் கை வச்சு கூட்டலாம் வராங்க. இதை வந்து மீனா பார்த்துட்டு வந்து கொஞ்சம் கேஷுவலாக இருங்க ஓவராக பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டு வேலையை தானம் மட்டும் செய்கிறது கஷ்டமாக இருக்குன்னு தானம் சொன்ன உடனே ஐஸ்வர்யா வேற போயிடுறாங்கன்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யா மீனா ஏன் செய்யக்கூடாதுங்கிறாங்க. உடனே மீனா அந்த மாதிரிலாம் என்னை வந்து வெயிலில் வந்து கிச்சனில் வேலை செய்ய சொன்னீங்கன்னா அவ்வளோதான் நான் திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகி நானும் உட்காந்துப்பேன் என்னை விட எனக்கு என்னவோ ஐஸ்வர்யா தான் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக போகிறான்னு தோணுது அப்படின்னு உடனே தனம் ஷாக் ஆகிறாங்க. அதுவும் படிக்கிற பிள்ளைங்க அது அப்படின்னா அதுதான் படிக்கலையா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வயசில் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அவங்க தனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து இவங்க கஸ்தூரி வராங்க. கஸ்தூரி முருகன் பார்வதி எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தனத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் தான் வந்து தேங்க்யூ உண்மையிலே வந்து நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை என் பிள்ளைக்காக பண்ணியிருக்க இப்போ டாக்டர் நல்ல விதமாக சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கதிரெல்லாம் கட்டி பிடிச்சி நான் உடனே போய் முல்லையை பார்க்குறேன்னு பார்த்தா முல்லை எனக்கு இப்போவே வயிற்றில் குழந்தை இருக்க மாதிரி தான் இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் எல்லாத்தையும் பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க. சிலருக்குலாம் அஞ்சு தடவை ஆகுங்கிறாங்க இப்போவே எனக்கு செட் ஆகிடுச்சுன்ட்டாங்க அப்படின்ன உடனே குழந்தைக்கு பொண்ணுவாக பிறந்தால் தனந்தான் பேர் வைக்கணும் தனலட்சுமின்னு பேர் வைக்கணும் பையனாக பிறந்தால் தனந்தான் முடிவு பண்ணுவோம் ஏன்னா அவள் தான் எல்லாத்தையும் செஞ்சா அப்படின்னா பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே பீதியாக இருந்துச்சு. அதை விட பீதி ஆகிட்டார் கதிர். அவர் தனியாக போய் முல்லை அவளுக்கு வேணும்னா அந்த விஷயத்தை அடையிறதுக்கு என்ன வேணாலும் செய்வா அது நடக்கலைன்னா அவ்வளோ தாங்க மாட்டா வேறு எதையுமே யோசிக்க மாட்டா இப்போ என்ன நினைப்பில் இருக்கா இவ்வளோ தூரம் ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் எபிசோட் முடியுது. ஸோ நெகட்டிவாக நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.